அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆரக்ஷா சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவில் புளிசாதம். வாங்க, என்னென்ன தேவை, எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வெள்ளை பொன்னி சாப்பாடு எடுத்து நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரம் போல். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், வெல்லம் ஒரு இந்த அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், கத்தி பெருங்காயம் எடுத்திருக்கேன் பாருங்கள். கத்தி பெருங்காயம் வந்து ஒரு 2-3 பிஞ்சு இருக்கட்டும், அப்புறம் நல்லாயிருக்கும், பெருங்காயம் தான் இருக்குது ஃப்ளேவர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு வந்து கடலைப்பருப்பு, முந்திரி, வேர்க்கடலை, உளுந்து, கடுகு, 2 வரமிளகாய், கருவேப்பிலை, நல்ல எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் அவங்கவுங்க தேவைக்கு அப்புறம் நம்ம போட்டுக்கலாம், இதுக்கு வந்து அளவு தேவையில்லை. வறுத்து பொடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியா வந்து 50 தனியா எடுத்திருக்கேன், வரமிளகாய் வந்து 12 வரமிளகாய் எடுத்திருக்கேன், வேர்க்கடலை வந்து நான் வந்து ஒரு 50-100 வேர்க்கடலை போல் இருக்கும் எடுத்திருக்கேன். ஃப்ளேவர் பொடி பண்ணுறதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம். வானிலையை பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்க மிளகு வரப்பத்திடுமே ஓவனாக போட்டு நம்ம வரப்பற்றி அம்மியில் வச்சு அரைச்சிக்கிறதுக்காக நான் வந்து இது பண்ணுறேன் பாருங்கள். மிளகு நல்லா வெடிச்சிடுச்சு. மிளகு எடுத்து நான் இந்த உரலில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். எடுத்து வச்சுருக்க சீரகத்தை போத்துடுமே வெடிக்கும், வெடிச்சிடுமே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் சீரகம் நல்லா படப்படன்னு வெடிச்சிட்டு இந்த சைடில் நம்ம சீரகத்தை எடுத்து கொத்திக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயம் போட்டு நல்லா செவக்க வறுக்கணும். வெந்தயம் நல்லா செவக்க வறந்தானா நல்லாயிருக்கும். வெந்தயம் நல்லா செவந்துடுச்சு, நான் வெந்தயத்தை எடுத்து கொத்திக்கிறேன். நம்ம வந்து ஃப்ளேவர் பொடிக்கு தேவையான ஐட்டம்லாம் வறுத்து அம்மியில் போட்டாச்சு. நம்ம அப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து தூள் ரெடி பண்ண போகிறோம், குழம்புக்கான தூள். அதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாய் 12 வரமிளகாவை சேர்த்து வறுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு குறக்குறோம்னு அரைச்சிக்கலாம், கோஸாக அரைச்சிக்கலாம். மிளகாய் நல்லா நிறம் மாறி வறந்து வந்தாடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மிளகாய் எடுத்து கொத்திக்கிறேன். எடுத்து வச்சுருக்க தனியா 50 தனியா எடுத்து வச்ச முடியா, தனியாவும் அதே போல் நல்லா வறுத்து நம்ம கொத்திக்கலாம் மிக்சியில் அரைக்கிறதுக்கு. தனியா நல்லா வெடிக்கும். தனியா நல்லா வெடிக்கிற வரைக்கும் நம்ம வைட் பண்ணி தனியா வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவராக வாசனை கிடைக்கும். தனியா நல்லா வடித்து சவந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் தனியாவும் எடுத்து நான் வந்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து நெடுக்கடலையை வறுத்துட்டேன், வேர்க்கடலையை இருந்தாலும் ஒரு வாட்டி நான் வறுத்துக்கிறேன், நல்லாயிருக்கும். வேர்க்கடலை நல்லா செவந்துடுச்சு. இப்போ நான் வேர்க்கடலையும் எடுத்து கொடுத்துட்டு நல்லா ஆரத்தோடுத்து நான் மிக்சியில் வச்சு பொடி பண்ணிக்க போகிறேன். பாத்திரத்தை பற்ற வச்சு சூடு பண்ணிட்டேன். வறுக்க வேண்டிய ஐட்டம்லாம் வறுத்து ஆற வச்சுருக்கேன், அது அப்புறமா நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புளி கரைச்சலாம் எப்படி தாளிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். நான் வந்து இன்றைக்கி நல்ல எண்ணெய் எடுத்திருக்கேன். நல்ல எண்ணெய் வந்து குழம்புக்கு 1 குழி கரைஞ்சி ஊற்றிக்கணும். குழம்பு எண்ணெய் அதிகமாக இருந்தாலும் குழம்பு வந்து 1 வாரத்துக்கு கிடாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, கடுகு போட்டேன். நல்லெண்ணெய் மட்டும் நல்லா காய்த்துறேன், கடுகு போடணும், இல்லைனா ஒரு மாதிரி வாடை வரும். கடுகு வெடிச்சிருச்சு. எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் சேர்த்துட்டேன். வெடித்து வச்சுருக்கிற கருவேப்பிலை புளி கரைச்சலை கரைச்சி இதே நம்ம இதில் ஊற்றிடலாம். புளி கரைச்சலை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சப்பொடி, பெருங்காயம், தனி மிளகாய்த்தூள் இதெல்லாமே நம்ம இதோடவே சேர்த்துடணும். பாருங்கள் ஒன்றா சேர்த்து கலந்துடணும். இப்போ இது கூடவே நம்ம உப்பும் சேர்த்துடணும். குழம்புக்கு தேவையான உப்பும் நம்ம சேர்த்துடணும். உப்பு போத்தலாம். குழம்பு வந்து நல்லா சுந்தணும். ஆல்ரெடி நான் திக்கரம் புளி கரைச்சல் வச்சுருக்கேன், இருந்தாலும் குழம்பு நல்லா சுந்தணும். அதுக்கப்புறமா என்னென்ன சேர்க்கலாம், எப்படி சேர்க்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். குழம்பு இது கூட சுந்தி வந்த இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கத்தி வெள்ளத்தை போட்டுக்கிறேன். வெள்ளம் போட்டோம். வெள்ளம் போட்டு 1 கொதி கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் வெந்தயம், மிளகு, சீரகம் நான் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் அம்மியில். இதை வந்து நான் இதை சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா கிந்திட்டு ஒரே 1 கொதியில் நம்ம குழம்பு ஆஃப் பண்ண போகிறோம். பாருங்கள் நல்லா கிந்திட்டு ரொம்ப கொதிக்க வைத்தீங்கன்னா வெந்தயம் கசப்பு கொடுத்துரும். பாருங்கள் ஒரே 1 கொதியில் குழம்பு ஆஃப் பண்ணிட்டேன். நான் வந்து இப்போ தாளிப்பு பாத்திரத்தில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்ச கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா வறுப்படுத்துட்டோம். கடலைப்பருப்பு கடைச்சது வேர்க்கடலை, எடுத்து வச்ச வேர்க்கடலை, வேர்க்கடலை கடுத்துட்டு 4 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க உளுந்து எல்லாமே நல்லா செவக்க தோணித்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா செவந்துடுச்சு, நான் ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். வாங்க எப்படி நம்ம புளிசாதம் கிண்டலாங்கிறத பார்க்கலாம்.
நான் வந்து இப்போ சாதம் எடுத்து வச்சேன் இல்லையா, இந்த சாதத்துக்கு வந்து இப்போ நம்ம தாளித்த நல்ல எண்ணெய், முந்திரி, வேர்க்கடலை எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் புளி சாதத்துக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சோம் இல்லையா, வேர்க்கடலை, தனியா, மிளகாய் இதை வந்து கொஞ்சமாக நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுடுறேன் பாருங்கள். நல்லா கிளறி வைக்கலாம். இப்போ வந்து நம்ம காசி எடுத்து வச்சுருக்கிற புளி கரைச்சலை ஊற்றிக்கலாம். பார்த்து கம்மியாக ஊற்றி கலருங்க, புளிப்புலாம் நம்ம ஊற்றி கலரிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் புளிக்குழம்பு போகிற மாதிரி ஊற்றி ஊற்றி நீங்கள் புளிக்குழம்பு கலரிக்கணும். ஃபைனலாக உப்பு எப்படி இருக்குது, புளிப்பு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது நான் கொஞ்சம் கருவேப்பிலை அப்படியே தூவுறேன். ஏன்னா கருவேப்பிலை தான் இதனுடைய ஃப்ளேவர். லாஸ்ட்டில் நீங்கள் பச்சை கருவேப்பிலையே இப்படியே போடுங்க, எண்ணெயில் போடாமல். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிலில் கூட கருவேப்பிலை அப்படி அப்படியே இருக்கும், எண்ணெயில் போடாமல் வச்சுருப்பாங்க. நாம் இப்போது கோவில் ஸ்டைலில் வந்து புளி சாதம் செஞ்சு வச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விபிஎஸ்என். நன்றி, வணக்கம்.